இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேர்கள் வந்து நிறைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ ஜோதிர பீடத்தினுடைய நிறுவனர் கோவை விஜய் பண்டிட் அவர்கள் நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் தொடர்ந்து வந்து நம்ம நேர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் தான் நம்ம வந்து பதிலளிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோக்குள்ள இன்னைக்கு கேட்டிருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் தடைகள் நிறையா ஏற்படுது அந்த தொழில் தடை எதனால ஏற்படுது அந்த தொழில் தடையை வந்துட்டு சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் பரிகாரங்கள் நிறைய தடைக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா ஒருத்தர் வந்து பொள்ளாச்சிக்காரர் கோயம்புத்தூரில் வந்து அந்த என்னடா பீடம்பள்ளி இந்த அரவுண்டு எங்கேயோ வந்து பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்கார் ஆப்சட்டு தான் வச்சுருக்கார் அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகி தொழில் நடத்த முடியாத அளவுக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி வேறொரு இடத்துல கம்பெனி ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருக்கார் அதுலேயும் ஒரே போராட்டம் அவர் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ஒரு கரகம் பரிவர்த்தனை ஆயிடுது இந்த பரிவர்த்தனையை யோகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மாபெரும் தப்பு அது

நாலாம் அதிபதியுடன் பரிவர்த்தனையாக கிடக்கு நாலு அம்மா பத்து மாமியார் மாமியார் அம்மாவுக்கு அப்புறம் மாமியார் தான் அம்மா கிட்டா இப்போ மேனகான்னு பேர் கேட்டேன் சார் கரெக்டு சார் மேனகாங்கிறது பேர் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்தாம் அதிபதியுடைய கிழமையில் என்ன செய்வீங்கன்னா நாலாம் அதிபதியுடைய கிழமையில் போய் இந்த தொழிலை உங்கள் மாமியார்கிட்ட ஒப்படைச்சிடுங்க பார்ட்னர்ஷிப் டீடு மாதிரி போட்டு பார்ட்னர் இல்லை இந்த தொழிலை இன்றிலிருந்து எனக்கு நடத்த விருப்பம் இல்லாததால் தொழில் நஷ்டமடைந்ததால் தங்களுக்கு நான் விற்பனை செய்கிறேன் நூறு ரூபாய் தொகைக்கு தொகை கட்டணம் இந்த இந்த தொழிலுக்கான கட்டண தொகை நூறு ரூபாய் இந்த தொழிலை இன்றிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு தொழிலை நடத்தி இந்த சுத்த விற்கிற கிரகை பத்திரம் மாதிரி எழுதி சாவி கல்லாப்பட்டி சாவி எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுத்து நீங்கள் வந்துருங்க அஞ்சு நாளைக்கு அந்த அந்த பக்கமே போகாதீங்க ப்ரொப்பரேட்டர் அவங்க தான் அவங்க டெய்லி போய் அவங்களுக்கு தொழில் தெரியுதோ தெரியலையோ ஃபேக்ட்ரியில் வாட்டி வேலை நடந்துகிட்டு இருக்கோம் விலைக்கு பொறுத்துட்டு அவங்க உட்காந்துக்கிறானும் அந்த ஆபீஸ் சீட்ல அவங்க மாமியார் உட்காந்துக்கிற மேனகாங்கிறவங்க உட்காந்துக்கிறணும் தொழில முடிச்ச பத்து நாள் கழிச்சு அஞ்சு அந்த அஞ்சு ஆறு நாள் கழிச்சு மறு கிழமையில அதான் நாலு பத்து பரிவர்த்தனை கரெக்டாக ஞாபகம் இல்லை நாலாம் அதிபதி பத்துல பத்து கூட நாளில் பரிவர்த்தனையாக கிடக்கு அப்போ நாலாம் அதிபதியுடைய கிழமையில பத்தாம் அதிபதியுடைய பத்தாம் அதிபதி உட்கார்ந்த வீட்டினுடைய கிழமையில தொழில ஒப்பிரச்சாச்சு நாலாம் அதிபதியுடைய கிழமையில போய் தொழில திருப்பி டேக்கர் எடுக்கணும் இதுதான் நான் கொடுத்த பரிகாரம் உதாரணமானதுக்கு போயிருக்கு ரிசபலாக்கணுன்னு நாலு கூட ஒரு சூரியன் கும்பத்துல போய் பரிகாரத்தை ஆயிருக்கும் கும்பத்துல சனியோட வீட்ல உக்காந்துறாரு சனி வந்து எங்க உட்கார்றாரு சிம்ம வீட்ல உக்காந்துருறாருன்னு வச்சுக்கோங்க இதுதான் அப்ப அந்த கிழமைல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இந்த கிழமையில அதை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க தொழில் ரன்னிங் ஆயிருப்போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க செய்ததங்க வருத்தம் இந்த விஷயங்கள் மாறும் இல்லையா சார் ஆமா வேற வேற மாறும் வேற வேற அதுல கூட வேற ஏதாவது கிரகம் பார்த்தீங்கன்னா சிக்கல் ஆயிரும் அது பார்த்து நாசுக்கா பரிகாரம் எடுக்கணும் ஏன்னா இந்த பரிகாரத்தை சொன்னோடனே ஒவ்வொருத்தவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து ஃபாலோ பண்ணிடக்கூடாது இல்லையா அது ஃபாலோ பண்ண அப்படின்னு போகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் சுய ஜாதகம் பொறுத்து மாறும் தானே ஒரு ஜாதத்துக்கு வேற கிரகமாக இருக்கும் பரிவர்த்தனையாக இருக்கும் வேற பேர் வரும்

கால்ல காயம் பட்டுருச்சு பரிகாரம் இல்லை வீட்டுல இருந்து இருக்க வேண்டியதானே மருந்து போடல நீங்க ஏன் டாக்டர் போறீங்க எல்லாத்துக்கும் பரிகாரம் அந்த உலகத்துல இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் மனதை கொள்வது ஒரு பரிகாரம் எழப்ப சந்திக்கிறது ஒரு பரிகாரம் இருக்கா இல்லையா இருக்கு அப்போ கால காயம் ஆயி போச்சு நான் வீட்டுக்கு உக்காந்துக்குவமா பரிகாரம் நமக்கு காயம் பட்டுருச்சுங்க கிரகம் காயப்படுச்சிருச்சுங்க நான் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறேங்கன்னு என்ன ஆகுது நிலம இன்னும் நினைக்காது சொல்லுங்க அப்பா அவர் அவரை நம்பி ஒரு அறுபது பேர் அவர்கிட்ட வேலை பாக்குறாங்க

அப்போ அந்த உங்களுடைய நிர்வாகத்தில் வந்து அவங்க வந்து உட்கார சொல்லுங்க ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வெளியிலேருந்து ஆப்ஷன் பண்ணிக்கோங்க நிர்வாகத்தில் எழுதிருங்க பேப்பர்ல எழுதி திருப்பி அந்த நடத்த முடியாதுன்னு எழுதி உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு விற்ற மாதிரி எழுதி எழுதிக்கோங்க நூறுபாய்க்கு விற்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி லாபமா வரட்டும் இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன் உதாரணம் ஒரு பரிகாரம் இல்லை இது மாதிரி ஏப்டா சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல பத்து எட்டு சம்மந்தம் இருக்குது பூரா ஸ்கிராப்பு கழிவு குப்பை கிடக்கு பத்துங்கிற தொழில் மூலம் ஸ்கிராப் அல்லுங்க பத்து குடையும் வக்கிறோம் பத்து குடையும் வக்கிறோம் பத்து கூடையும் வக்கிறோம் வக்கிறங்கிறது என்ன போயிட்டு வர்றது மூணு குடையவர் பார்க்குறாரு மூணு குடையவர் பார்க்குறாரு பத்து குடையவனே மூணு குடைய சாரம் மூணு இயந்திரம் பத்து தொழில் எப்போ பார்த்தாலும் மிஷினில் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சரி மிஷின் எரெக்ஷன் பண்ணுங்கள் மூணாம் இடம் தான் இயக்கம் மூணாம் இடத்தான் மிஷினு எரெக்ஷன் பண்ணுங்க எரெக்ஷன் பண்ணிவிட்டோன்னு கொஞ்சம் நகரத்துங்க எரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ஓட்டுங்க அதுக்கு பிறகு போட்டுறலாம் கரெக்டி மிஷின் நாங்கள் கொஞ்சம் நகத்துங்க திருப்பி அதே இடத்துல செட் பண்ணி மாட்டிட்டு திருப்பி ஓட்டுங்க பிரச்சனை வராது சரி ஒன்றும் ரெண்டும் இல்லை நான் சொன்ன பரிகாரம் அந்த நேரம் பிரபஞ்சம் கனெக்ட் ஆகணும் அவ்வளோதான் பேஷண்ட்டும் இருக்காரு நான் போடுற ஊசி வேலை செய்யணும் அவ்வளோதான் பேட்ரு ஆமாம் அவருக்கு விதி போகிற மாதிரி தான் நான் ஒன்றும் செய்ய முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஒன்றும் உங்களுடைய அனுபவத்தின் மூலமா மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாம் ஒரு எளிய தீர்வை வந்துட்டு நம்மளுடைய சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா பாத்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிமா 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க